நாலு மாதமே ஆன குழந்தை இவான்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை, பெங்களூர்ல இந்த குழந்தை இருக்கு. இந்த குழந்தை என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக சாதனை படைச்சிருக்கு. அதனால நாலு மாதம் ஆன குழந்தை எப்படி உலக சாதனை படைச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளாஷ் கார்டு அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா, நாலு மாத குழந்தையில இருந்தே எல்லாருமே ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அந்த பிளாஷ் கார்டில் விதவிதமான நிறங்கள் இருக்கு, விதவிதமான பொருட்கள் இருக்கு, அனிமல்ஸோட உருவப்படமும் இருக்கு. இதெல்லாத்தையும் என்ன பண்றாங்க, சின்ன வயசுல, சின்ன வயசுனா எவ்வளவு சின்ன வயசுன்னு நினைக்கிறீங்க, நாலு மாசத்துலயே வந்து ஆரம்பிச்சிடறாங்க. இப்பெல்லாம் அவங்களுக்கு கத்தி கொடுக்கணும், கல்வி அறிவை மேம்படுத்தணும், அவங்க மூளையை வந்து சுறுசுறுப்பா இயங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாலு மாச குழந்தையிலே இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, பிளாஷ் கார்டு அப்படின்னு சொல்லி அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஒவ்வொரு கலரா தூக்கி தூக்கி மறுபடியும் வைக்கிறது, அந்த குழந்தை அதை வந்து சரியா கண்டுபிடிக்குதா அப்படின்னு பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாஷ் கார்டை வந்து ரொம்ப அருமையா பயன்படுத்திட்டு இருக்காங்க பெற்றோர்கள் அப்படின்னே சொல்லலாம். இதன் மூலம் தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு வந்து பிளாஷ் கார்டை காமிச்சு காமிச்சு அந்த குழந்தை வந்து அத்தனை பொருளையும் கண்டுபிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 125க்கும் மேற்பட்ட பொருள்களை சரியாக அடையாளம் கண்டு சொல்லியிருக்கு. இதை வந்து என்ன பண்றாங்க, கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல வந்து இடம் பிடிக்க வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆந்திரா மாநிலத்தை சார்ந்த ஒரு குழந்தை, 6 மாத குழந்தை, அது வந்து பாத்தீங்கன்னா 120க்கு மேற்பட்ட பொருட்களை அடையாளம் கண்டு சொன்னதுதான் இதா இருந்துச்சு, ரெக்கார்டா இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து இந்த குழந்தை சொன்னதுதான் ரெக்கார்டா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. 4 மாச குழந்தைல நமக்கு என்ன தெரியும் நினைச்சு பாருங்க, இப்ப இருக்க குழந்தைங்களாம் இப்ப இருந்தே ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹங்கிரி பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்டை ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து ரெட் கலர் இருக்கக்கூடிய காடெல்லாம் நிறைய இருக்கு, அனிமல்ஸோட காடெல்லாம் நிறைய இருக்கு, அந்த மாதிரி நிறைய விதமான பொருட்கள் இருக்குல்ல, இந்த மாதிரியான ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காடு இருக்கு. இதை எடுத்து எடுத்து அந்த குழந்தைகிட்ட காமிக்கிறாங்க, இதை பார்த்துக்க, இது வந்து ரெட்டு, இது வந்து ப்ளூ, இது வந்து ஆரஞ்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும் அந்த குழந்தை என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, அதை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு அந்த குழந்தைய சுற்றி சவுண்டே இல்லாத இடத்துல வச்சுட்டு தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் சவுண்டே இல்லாமல் இருக்கு அப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த குழந்தையோட கான்சன்ட்ரேஷன் வேற எங்கேயும் மாறிடக்கூடாது, அது நம்மளோட மூஞ்சியே பார்க்கணும், நம்ம சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிறதுனால இப்படி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாங்க, நம்ம குழந்தைகிட்ட பேசுறப்பையும் கொஞ்சம் பிரைட்டா மூஞ்சி வச்சுக்கிட்டு பேசணும், கொஞ்சம் சிரிச்சா மாதிரி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவன் முறத்துக்கிட்ட இது அப்படின்னு வச்சுங்களேன், அது ஒண்ணுமே பண்ணாது. ஐயோ என்ன நீ நம்ம மேட்டர் ஆகிட்டு அழுக ஆரம்பிச்சிடும், மற்றபடி அதுக்கு என்னமே தோணாது, அது என்னன்றதை கவனிக்கணும்னு நினைக்கிறது. அப்ப ரொம்பவே எப்படி சொல்றது, ரொம்ப கிரியேட்டிவா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெற்றோர்களும் சரி, நம்ம இப்ப வரக்கூடிய குழந்தைகளும் சரி, எப்படிலாம் அவங்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாம்பிள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிடுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.